பத்து வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திருச்சுழி தொகுதியில் போட்டியிட்ட விருதுநகர் மாவட்டம் தங்கம் தென்னரசு அவர்களை பற்றி பார்க்கலாம். இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் என்ன எவ்வளவு வெற்றிகள் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் பெற்றிருக்காரு வாங்க பார்க்கலாம். வி தங்கம் தென்னரசு திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்குகள் 1,02,225. இவரை எதிர்த்து போட்டியிட்ட மற்றொரு வேட்பாளர் எஸ் ராஜசேகர் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவர் 41,233 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஏ ஆனந்த ஜோதி 13,787 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தினகரன் கட்சியை சேர்ந்த கே கே சிவகாமி 6,443 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எஸ் முருகன் மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் கட்சியைச் சேர்ந்தவர் 1,356 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நோட்டா நன் ஆஃப் தி அபோ நோட்டா 740 வாக்குகளை பெற்றிருக்கிறது. வாக்கு வித்தியாசம் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 10 வருடங்களுக்கு முன்பு 2006 2011 வரைக்கும் இவர்தான் இருந்தார். இவர் பெற்ற வாக்கு வித்தியாசம் 60,992. இந்த முறையும் நாளை இவர்தான் அறிவிக்கப்படுவார் என்று அனைத்து ஊடகங்களிலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான பிறகு டெட்டு டிஆர்பி பிஜிடிஆர்பி அனைத்தும் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே நண்பா, இதை போன்ற நியூஸ் அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.